ஆண்டவரோட் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தை என்னவென்றால், யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹலலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு உங்களோடு பேசுகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை நம்பியிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை வெட்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். வெட்கம் வருகிறது போல சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், என் மகள், என் மகன் என்னை நம்பியிருக்கிறபடியால் நான் ஒருபோதும் ஒரு இடத்திலும் அவர்களை தலை குனிய விடவே மாட்டேன் என்று. ஹலலூயா, ஹலலூயா. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் இல்லை என்றால் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு திட்டமாய் உங்களோடு சொல்லுகிறார், ஹலலூயா. குடும்பத்தின் நடுவில் உன் தலையை உயர்த்துவேன். உன் ஃப்ரெண்ட்ஸுகள், உன் சுற்று வட்டாரம், உன்னுடைய சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள் மத்தியிலும் நான் உன்னை வெட்கப்படுத்தாதபடி உன் தலையை உயர்த்துவேன். மகனே, மகளே, என்னை நீ நம்பியிருக்கிறபடியால் நான் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே தேவனை நம்பி இருக்கிற உங்களை எந்த சூழ்நிலையிலும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எந்தெந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அந்தந்த இடத்தில் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை வெட்கத்தை உண்டு பண்ணின ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென், ஆமென்.